வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்தால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா அந்த தேர்தல் அந்த பாண்டு பேப்பர்ஸ் வந்து வந்து வாங்குறது வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் போற்றி வாழ்த்த வேண்டிய தீர்ப்பு. அதாவது எந்த விதமான முகவரிகளும் இன்றி, யார் நன்கொடை கொடுக்கிறார்கள் என்கிற தகவலும் இன்றி, அரசியல் கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடிகளில் நன்கொடை வாங்க முடியும் என்கிற சட்டம் உலகத்தினுடைய எந்த பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடுகளிலும் கிடையாது. தேர்தல்களுக்கு நன்கொடை தருகின்றவர்கள் யார் தருகிறார், எவ்வளவு தருகிறார், தருகின்றவர்களுடைய விவரங்கள் என்ன, இவைகள் தெரிந்தால்தான் ஒரு அரசியல் கட்சி நேர்மையானவர்களிடமிருந்து பணம் பெறுகிறதா, அல்லது ஒழுங்கான தொழில் வியாபாரம் செய்து தருகின்றவர்கள் நன்கொடை தருகிறார்களா என்கிற விவரத்தை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். சமூக விரோதிகளோ, போதை மருந்து கடத்துகின்றவர்களோ, அரசாங்கத்தை ஏய்த்து பிழைப்பவர்களோ, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கோடிகளை கடன் வாங்கிவிட்டு வங்கிகளை ஏமாற்றிவிட்டு வெளிநாடுகளில் ஒளிந்து கொண்டிருப்பவர்களோ, இவர்கள் நன்கொடை தருகிறார்களா என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே அந்த வகையிலே எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படாமல், யார் பெயர் என்று சொல்லாமல் இதை போன்ற நன்கொடை வழங்குவது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது என்று நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு போற்றி புகழத்திற்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்தரங்கத்திலே அயோக்கியர்களாக இருந்து கொண்டு அரங்கத்திலே யோக்கியர்களாக நடிக்கின்ற ஊழல் அரசியல்வாதிகளுடைய தலைகளிலே நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு ஓங்கி ஒரு பெரிய குட்டு வைத்திருக்கு, அவருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. குறிப்பா போன வருஷம் பார்த்தானா, 2000க்கும் மேற்பட்ட பணம் வந்து கார்பரேட் நிறுவனங்கள்ல இருந்து இந்த நிதியா பெறப்பட்டிருக்கு. இதுல ஆளும் பாஜக அரசு மட்டுமே பார்த்தனா 1660 கோடி வந்து தேர்தல் நிதியா இதுவரைக்கும் வந்து கடந்த காலத்துல 6500 கோடி ரூபாய் வந்திருக்கிறது பாஜகவுக்கு மட்டும். ஆகவே இந்த 6500 கோடி ரூபாய் வந்து கொடுத்தது யார்? அதே போல எல்லா அரசியல் கட்சிகளும், பாஜக மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லட்டும் யாரிடமிருந்து வந்ததுன்னு. அதே மாதிரிதான், அதான் இப்ப இதை எதிர்த்து ஒரு அவசர ஒரு சட்டம் வந்து மத்திய அரசு கொண்டுட்டு வர இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படி ஒரு சட்டம் வர வாய்ப்பு இருக்குதா? அப்படி சட்டம் கொண்டு வந்தால் அது இன்னும் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த ஆட்சி வந்து திருட்டுத்தனமாக ஊழல் நிறைந்த ஆட்சி என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். குறிப்பா நீங்க காங்கிரஸ் கட்சியில பயணிக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியுமே கூட ஒரு சில நிறுவனங்கள்ல இருந்து நிதிகளை வாங்கியிருக்கிறாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான்னு சொல்லிட்டேன். அவர்கள் வந்து வாங்கிய தொகைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், யார்கிட்ட இருந்து வாங்கினதுன்னு சொல்ல வேண்டும். நன்றி, நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ.